Beyblade, Beyblade, இதுதான் எதற்கும் இது அடங்காதே உயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமா இவர்கள் கைகளில் Beyblade, Beyblade, பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி தாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரிரா Madoka is turning up the gang's Beyblades when she discovers a flaw in Benkei's Dark Bull. Madoka makes some adjustments by switching parts between Kenta's Sagittario and Benkei's Dark Bull. The combining of the different parts gives both Beyblades new powers and skills. Benkei and Kenta will need to master these changes fast as they enter into a tag team Beyblade competition where all of the events take place in a water hazard filled arena. Jenga and Madoka cheer their friends on as they win one wet event after another. Benkei and Kenta use their Bey part switching tactics with great success, but in the end, it is their overall skills and Beyblading spirit that takes them to victory. நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ரயுகா. இந்த மாதிரி ஒண்ணும் ஆகாத நிலத்துல ஏன் ஒரு பிளேடரை சந்திக்கணும்னு சொல்றீங்க? உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரையும் மேக்ஸி ஹேக் பண்ணிருக்கு. இதுதான் அது சொன்ன லொகேஷன். டார்க் நெபுலாக்கு இவன் பயன்படுற மாதிரி இருக்கணும். உண்மையிலே இது நாம எதிர்பார்க்காத பவர் இல்லையா? எப்படிதான் நீ ஹலோ சொல்லுவியா? ரயுகா நல்லா இருக்கு. அவங்கிட்ட மோதி பார்த்து என்னோட ஹலோவ நான் அவனுக்கு சொல்லிக்கிறேன். சொல்லியடி நிறைவேற்றுவாங்க. அப்படின்னா ஓகே, நான் கலந்துகிட்டு ஜெயிச்சு ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா கேட்டுறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ எது கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. ஒருவேளை நான் வேற ஏதாவது கேட்டா நான் ஒரு புது லான்ச்சர் வேணும்னு கேட்பேன். கண்டிப்பா WBBA உனக்கு அதையும் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்பேன். WBBA உனக்கு கண்டிப்பா ஒரு அழகான ஒரு நிமிஷம் என்ன கேட்டா பாத்ரூம் உனக்காக உனக்கு கட்டி தருவாங்க நினைக்கிறேன். ஓ பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கவா? ஓகே யூஸ் பண்ணிக்கோ. சரி ஜிங்கா, நீ என்ன ஆசைப்படுவ? நானா? அது என்ன கேப்பேன்னா, நான் 10.5 layers இருக்கிற பர்கர் கேப்பேன், ஆனியன் இல்லாம. பர்கரா? நம்ம என்ன கேக்குறோம்னு முக்கியம் இல்ல, நம்ம எப்படி போட்டி போட போறோம் தான் முக்கியம். எனக்கு போட்டி போட ஒரு நல்ல தகுதியான போட்டியாளர் வேணும். அதை எப்பவுமே என் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் போராடவே ஆரம்பிப்பேன். ஏன்னா எப்பவுமே பேப்லெட் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். போட்டியாளரோட
ना पोटी पोटा मट्टन दा ना ननचा माद्री उन्ने तो कड़ी पन रहियोगा वेट पनी कटेर நீ கூட போட்டிக்கு சைன் பண்ணிருக்கியா ஆமா நான் மெக்கானிக்கா இருந்தா என்ன அதனால தான் டூல் பாக்ஸ் கூட கொண்டு வந்திருக்கேன் ஓ WBBல வாலண்டியரா வர்க் பண்றேன் பிரமாதம் பெகாசஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா உன்ன கூப்பிடுறேன் நீ கூப்பிடலனா கூட நான் வந்துருவேன் வெல்கம் பிளேடர்ஸ் நான் தான் உங்க பிளேடர் டிஜே சர்வைவல் பாட்டலுக்கு உங்களை வரவேற்கிறேன் டோர்னமென்ட்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க பேரை பின்னப்பிங்க பாஜிங்கா போயிட்டா போச்சு வாலண்டியர்ஸ் எல்லாரும் உங்களோட பேரை இந்த சைடு வந்து கொடுக்கறீங்க ஹே ஒரு நிமிஷம் நான் அந்த பக்கம் போகணும் அச்சோ இப்போ நான் என்ன பண்றது நான் எப்படி இவங்களோட பேட்டல்ல கலந்துக்கிறதுன்னு தெரியலையே நீ கவலைப்படாத மடோக்கா நான் கூடவே இருப்பேன் ஓகேவா ரொம்ப நன்றி ஜிங்கா ஓகே மேட்ரிக்கு வருவோம் நீங்க எல்லாரும் தயாரா எதே நானா சர்வைவல் பேட்டில் இதோ இப்படி தான் நடக்க போகுது இப்போ உங்களுக்கு கீழே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பே பிளட் ஐலண்ட் இங்க தான் சர்வைவல் பேட்டில் நடக்க போகுது ரியாக்ஷன் ஃபார் சர்வைவல் பேட்டில் ஆனா அது ரொம்ப காலியா இருக்கு இங்க ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களை தவிர மத்த பிளேடர்ஸ் எல்லாருமே உங்களோட எதிரி சர்வைவல் அப்படினாலே எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு முன்னாடி வர்றதுதான் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு யார் கடைசியா இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர் ஆனா நான் தான் ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்காக தனியா போகணும்னு அவசியமே இல்ல அடுத்தவங்க ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களை தோக்கடிக்க நீங்க இன்னொரு பிளேடர் கூட சேரலாம் அதே மாதிரி மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் நீங்க ஓடலாம் ஒளியலாம் அப்படி இல்லையா நீங்க நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம் போடலாமா அப்ப நான் பேசாம போய் ஓட்டு போட்டு அமைதியா உட்கார்றேன் சரி ஆரம்பிக்கலாம் இந்த தீவுல பேட்டில் டூல் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கும் தர்மசாலிங்க அது கண்டுபிடிக்க முடியும் அது உங்க கையில இருக்கு வா பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அதுல என்ன இருக்கும் இந்த போட்டில யார் ஜெயிக்கறங்களோ அவங்களோட ஆசைய WBB நிறைவேத்தி வைக்கும் ஓகே இப்ப பேப்ளட் ஐலண்ட்ல இறக்கி விட வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப நீங்க எல்லாரும் உங்க சீட் கடியில வச்சிருக்கிற பேக மாட்டிக்கங்க என்னப்பா சீட் கடியில இருக்கு இதோ இருக்குல்ல இதான் நீங்க எல்லாரும் ரெடியா ஓகே நம்ம கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கலாம் 3 2 1 கோ நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுல ஜிங்கா ஹே ஹிகாரு கண்டிப்பா இந்த போட்டில நான் தான் ஜெயிக்க போறேன் பாக்கறதுக்கு காத்துரு இங்க உன்ன பார்த்ததுல சந்தோஷம் ஐயோமா கோமா வில்லேஜ் விட்டு நீ வரவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆமா அங்கேயும் யாரும் எதிர்பார்க்கல இந்த சர்வைவல் பேட்டல பத்தி நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டோம் சவாலை விட்டு ஓடி வழி என்னால முடியாது உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்ன நான் கனவு காண்றேன் பெண்கே எப்பவுமே நான் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் குட் லக் கண்டிப்பா நான் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன் ஏய் கியாயா என்னப்பா ஸ்ட்ராங் பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க நாம ஏன் நம்ம திறமைகளை ஒண்ணா சேர்த்து போராட கூடாது வாய மூடு ஒரு பிளேடரா நம்ம திறமைய சந்திக்க வேண்டிய நேரம் இதுதான் புரியுதா ஆனா கியாயா ஜிங்கா நம்பிக்கைய கடைசி வரைக்கும் இழக்காத ஏனா உன்னை தோக்கடிக்கிற நிலைமை வந்தா நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் ரொம்ப நல்ல பழக்கம் அப்பா கியாயோ சொன்னா கேளுப்பா சரி ஓகே என்னுடைய சக்திய நானே சோதிச்சு பாத்துக்கறேன் யாரா இருந்தாலும் சரி ஒரு மோது மோதிடுவோம் கேட்டா உன்னோட பிளான் என்ன அதே நானே வந்து
நானும் என்னோட திறமை என்னன்னு சோதிக்க வந்திருக்கேன். அப்புறம் உன் கூட நான் போட்டி போடணும் ஜிங்கா. ஓகே, போட்டுட்டா போச்சு. என்னோட பிளானும் இந்த போட்டியில கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சு உன் கூட போட்டி போடுறது. அப்ப போட்டுருவோம். மடோக்கா, நம்ம கீழே இறங்குவோமா? ஓகே. இந்த சர்வைவல் பேட்டில் யார் நல்ல பிளேடர் காட்டு தான் போது. ஓகே போட்டியாளர்களே, நீங்க எல்லாரும் தயார்னா ஆல் தி பெஸ்ட். எதுக்கு அவ்வளவு சைஃபர் போட்டிருக்காங்க அங்க? 3 1 1. நித்தியடி சொல்லியடி, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. அப்படிதான் நினைக்கிறேன். ஓ, பறந்து போயிடு. ஒருத்தன மூணு பேரா? அதான் பார்ட்னரை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. என்ன வேணாலும் நடக்கலாம். அதேதான் பிளேடர் நம்பர் 323 அவுட் ஆயிட்டாரு. நாங்க எங்க இருந்தாலும் உங்களோட வெற்றி தோல்விய பாத்துக்கிட்டே இருப்போம். யார் சீட் பண்ணாலும் பாப்போம். அதனால ஏமாத்த நினைக்காதீங்க. நம்பர் 554 அவுட் ஆயிட்டாரு. 908 அவுட். 127 அவுட். எல்லாரும் அவங்களோட திறமைய காட்டுங்க, ஜெயிக்கிறதுக்கு போராடுங்க. மொத்தம் எத்தனை பிளேடர்ஸ் இருக்காங்கன்றதுக்கு தான் அந்த நம்பரா? உண்மையிலேயே கடுப்பாறதாலும் சொல்றேன், இந்த சர்வைவல் பேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம கிட்ட ஜிங்கா மாட்டிக்கிட்டான். ஆமா, அவன்தான்ப்பா. ஏய், உண்மையிலே ஜிங்கர் தான்ப்பா. என்ன போட்டி போடணுமா? ஆமா. அவசரப்படாத ஜிங்கா. யாரதா ஜிங்கான சொன்னாங்களா? ஆமா, அங்க பாரு, அது ஜிங்கா தான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரையும் ஒரே நேரத்துல மோதுறேன். நீ உண்மையாவா சொல்ற ஜிங்கா? 5 பேர் கூட மோதினா நாம தான் ஜெயிப்போம். அதையும் நம்ம பாத்துடலாமா? 3 2 1. அடிச்சு தூக்க. ஜிங்காவால கூட இதுல ஜெயிக்க முடியாது. அதுவும் 5 பேர் இருந்து. நம்பவே முடியல. நம்பர் 425 426 427 541 542, இவங்க எல்லாம் அடுத்தது யாரு மோத போறது? இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஜிங்கா. 5 பேர் ஆடினாலும் சுலபமா தோக்கடிப்பான். எத்தனை பேர் கூட தான் போட்டி போடுறான் நானும் பார்க்கத்தான போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஆட்டம் சூடு பிடிக்கட்டும். சுவாரஸ்யம் வர வரைக்கும் அவன் கூட நாம மோதவே கூடாது. ஒரே பிளேடர் 10 பேரை போட்டியில இருந்து தோக்கடிச்சிருக்கார். இந்த போட்டியாளர் யாரா இருக்கும்? இந்த இடத்துல வினோதமா ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. தப்பன முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சுலபமா இருந்தது. எப்படி மொத்த பேர் அடிச்சு தூக்கணும்னா இன்னும் சில 100 பேர் தான் இருப்பாங்க. மரியாதையா என்ன இறக்கி விடுங்க. நீங்க எல்லாம் இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்றோம்? உங்களை மாதிரி தொங்குறோம். நண்டுகளா, நீங்க எல்லாரையும் வலையில விழுந்துட்டீங்க. ஏய் தட்சுயா, நீயா இத பண்ண? இதெல்லாம் நியாயமே இல்ல. மரியாதையா எங்களை கீழே இறக்கி விட? நீங்க கேட்டாடா பண்ற. ஆனா நீங்க எல்லாரையும் கூட டீமா ஒன்னா சேர்றீங்களா? இந்த ரெண்டு பையன் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா உங்க எல்லாரோட உதவியை வேணும். அதனாலதான் உதவி கேக்குறேன். நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைகளா மாறணும். அப்பதான் இந்த ராஜா நண்டு ஜெயிக்க முடியும் இருக்கு. முடியாதுனா சொல்றீங்க? ஆமா, முடியாதுன்னு தான் சொன்னோம். அப்போ நான் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் நல்லா பாருங்க.
உங்களோட பேய என்ன பண்ற நீ? இந்த பேவ நானு என்ன பண்ண போற தெரியுமா? உங்களோட என்ன பேவையும் நான் இப்ப வேஸ்ட் ஆக்க போறனே. அடிமையா இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கே, அதுதான் நம்பிக்க பசங்களா? அதுதான் உங்களை தர்மசாலி ஆகும். நண்டு பசங்களா, நண்டு பசங்களா, உங்களை நான் அசுக்கிற பாருங்க. இனிமே உங்களுக்கு இது தேவைப்படாது. நெத்தியடி சொல்லியடி. ஆஹா, என்னாச்சு? உங்க யாருக்கும் ஒண்ணு ஆகலையே. அட பொடி நாண்டு, நாட்டு பசங்களா, தோல்வி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஓடி போக கூடாது. வழக்கம் போல போங்காடம் ஆடுறேன்னு நினைக்கிற. இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது. அப்படியா? என்ன என்ன பண்ண முடியும் நண்டு பசங்களா? எது, அஞ்சு பேர் ஒருத்தன் கிட்டயா? நீங்க எல்லாரும் நியாயமானவங்களா? நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த நண்டு ராஜாவை தோக்கடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? என்ன ஒரு கோழத்தனம் தெரியுமா? நான் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஒரு நண்டு ராஜா. ராஜான்னு சொல்றது விட நண்பன்னு சொல்லலாம். நண்பனுக்கு நண்பன் உதவிதான் செய்யணும், துரோகம் செய்யக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? நாம எல்லாரும் பகைய மறந்து நண்பர்களா இருந்தா என்ன நண்டு பசங்களா? என்ன நண்டு கையிலங்கிறதுனால என்ன ரொம்ப இலக்காரமா மட்டும் நினைக்காதீங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பாத்துட்டீங்க. உங்க கூட சண்டை போட வேண்டியதா? அந்த கல்ல வச்சு என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்? அந்த கல்ல வச்சு எங்க பேவ சுக்குனர் ஆக்கணும் நினைச்சியா? சொல்லு. என்னதுடா? இல்ல இல்ல, அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது கால எக்ஸசைஸ் பண்ணல, அதான் இதை தூக்கிட்டு இருக்க. வேணா பாருங்களேன், 1 2 3 4 1 2 3 4 எப்படி எப்படி எக்ஸசைஸ் முடிச்சுட்டேன். அட நான் மறந்துட்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன். சாப்பிடல, சாப்பிட்டு வந்துடுறேன். போட்டியாளர் 82 டெட்சுயா இப்போ அவுட். ஒருவேளை நியாயமான பிளேடரா இருந்தா இவ்வளவு நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். நாங்க எப்பவும் இப்படிதான் இருப்போம். நண்டு பசங்களா, நண்டு பசங்களா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முதல் முறையா உங்களை மாதிரி நண்டு பசங்களை வலை போட்டு புடிச்சதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவனுங்க. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அழாத, நீங்க எப்பவும் தப்ப உணர்ந்தியோ. அதோட நான் இங்கிருந்து ஒதுக்கி போன முடிவு பண்ணிட்டேன். கிளம்புற வரட்டுமா? எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நான் மட்டும் தான் கேட்டவன். அதுக்கு காரணம் எனக்கு நண்பர்களே இல்ல, அதனாலதான். சும்மா காமெடி பண்ண. யாருக்கிட்ட நண்டுங்களா, யாருக்கிட்ட நண்டு பசங்களா? உங்களுக்கு நடிக்க கூட தெரியல. என்ன பாத்தீங்களா?
நீ உண்மையிலே எனக்கு ஒரு காமெடியான எதிரி தான். காமெடியா இல்லேன்னு போட்டிக்கு அப்புறம் காட்டுறேன். ஓ, இங்க ஸ்டார் மக்காரியோ அப்புறம் ராக் லியோனா. உண்மையாவே சுவாரஸ்யமான போட்டியா இருக்க போது. 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. கெண்டாவும் பென்கேவும் எங்க போனாங்க? அலையில எங்கேயோ அடிச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கே. அந்த தட்சையாவை இனிமே நம்பவே கூடாது. அங்க பாருங்க, உதயம் வெட்டி. அடடா பிரமாதம். அதுக்குள்ள என்ன இருக்கு பாரு. அடடா, இது காம்பஸ் மாதிரி இருக்கு. கேண்டா, யாகிட்ட பேசு கேண்டா. கேண்டா, கண்ணு தர. கேண்டா, நான் பேசுறது கேக்குதா? கேண்டா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல கேண்டா. போட்டியாளர்கள் எண்ணிக்கை 100க்கும் கம்மியா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வர போட்டிகள் ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி யார் சர்வைவல் பேட்டில் சாம்பியன் ஆக போறாங்க?